கிட்னி ஃபெயிலியர், கிட்னியில் சிக்கல் இருக்குது, யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்குது, சிறுநீரகம் மூத்திரப்பை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன். கிட்னியில் யாருக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உள்ளங்காலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். உள்ளங்காலில் ஃபுல்லாக நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணால் கிட்னி சரியாகும். இது நைட்டு. காலையில் எந்திரிச்சோன்னே சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, கால் சுண்டு விரல் நகம், அந்த நகத்துக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணும் காலையில், கிட்னி சரியாக போயிடும். மழை நீர், மழை பெய்யுது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் மழை பெய்யும் போது முதல் 5 நிமிஷம் பிடிக்கூடாது, அதில் ஏகப்பட்ட கெமிக்கலு குப்பை தூசலாக இருக்கும். முதல் 5 நிமிஷம் மழை வரும்போது பிடிக்கூடாது, விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை வருது இல்லையா, அதை பாத்திரத்தை வச்சு டைரெக்டாக மழை நீரை சேமித்து அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி டைட்டாக அடைச்சி உங்கள் வீட்டில் எங்கே இருட்டாக கருகும்முன் இருக்கோ, சூரிய வெளிச்சம் வராத இடத்துல கொண்டு போய் பாட்டிலில் வச்சுருங்க. 6 வருஷத்துக்கு மழை நீர் கெடாது. ஒருவேளை அந்த மழை நீரை கையில் பட்டாலோ இல்லை வெளியே கொண்டு வந்து வெயிலில் வச்சாலோ 2-3 நாள் 5 நாளில் அது கெட்டு போய் புழு வந்துடும். ஸோ புரிஞ்சுக்கங்க, மழை நீரை தினமும் 1 லிட்டர் குடித்தா எப்பேற்பட்ட சிறுநீரகமும் தன்னை காப்பாற்றிக்கும். கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு இருக்கோ டாக்டர் சொல்லுவாங்க உப்பே சீத்திக்காதீங்கன்னு, அப்போ தான் நல்லா கெட்டு போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நாக்குக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ கரெக்டாக சாப்பிட்டா தான் கிட்னி குணமாகும். அடுத்தது பொடி உப்பை பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பை வாங்கிட்டு வந்து சட்டியில் வறுத்து பயன்படுத்துங்க சமையலுக்கு, கிட்னி சரியாக போகும். இன்னொன்று, கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு வரும்னா மனதில் பயம் இருந்தால் மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். மனதில் தைரியத்தை அதிகரித்தால் கிட்னி ஃபெயிலியர் சரியாக போகும். அதனால் பயம் அப்படிங்கிற வார்த்தையை ரங்க ராட்ன ரகசியத்தை பயன்படுத்தி நான் தைரியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, அதை ஆள் மனதில் பதிவு செய்யும் பொழுது, நாம் தைரியமாக மாறும் பொழுது கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். உலகத்தில் தைரியமாக இருக்கிற யாருக்கும் கிட்னியில் பாதிப்பு வரவே வராது.